கிருஷ்ண ஜெயந்திங்க, அதுக்காக வந்து எங்க பாப்பாவுக்கு வந்து ராதை வேஷம் போடலான்னு இருக்கேன். வாங்க, நான் வீட்டில் இருக்கிறத திங்ஸ் வச்சே நான் எப்படி ராதை வேஷம் போடுறேன்றது பாக்கலாங்களா? வாங்க வீடியோ கூட போலாம். ஃபஸ்ட்டு அவளோட ஃப்ரண்ட்டு ஹேரெல்லாம் எடுத்து சென்டர் கிளிப் வச்சு பின் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிட்டு பிட்டு முடியெல்லாம் எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே சௌரி வச்சு பின்ன போகிறேன். இப்போ எல்லா முடியும் எடுத்துகிட்டு இப்போ சௌரியை வச்சு பின்னுறேன். இது வந்து ஒரிஜினல் ஹேர் தான். மூணு இப்போ அடியில் வச்சுக்கிறேன் நான் சௌரி. மூணு பார்ட்டிஷனாக பிரித்து அப்படியே இந்த சௌரியோட அவரோட ஹேர் வச்சு பின்னுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு தான் பின்னியிருக்கேன். இங்கே நம்ம பூ வச்சுக்கிறதுனால தெரியாது. பாப்பாவுக்கு இங்கே கொஞ்சம் வலிக்கும்னால கேப் விட்டு தான் பின்னியிருக்கேன். அப்புறம் நுனியில் வந்து சௌரியை வச்சு பின்னி விட்டு அப்படியே லப்பர் பேண்ட் போட்டேன். பிளாக் கலர் லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் தலையில் ரோஸு மேலே மூணு வச்சுட்டு அப்படியே மல்லிகைப்பூவை அப்படியே சுற்றி விட்டுட்டேன். அப்புறம் ஹேர் கிளிப்ஸை வந்து அப்படியே ஜடையில் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாக்மியில் வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லைங்க, அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ப்ரைமராக யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரை ஆனோடனே சொல்லு கண்ணி. இது லாக்மியில் வந்து ஃபவுண்டேஷன் க்ரீமு, இது போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லாக்மியில் காம்பாக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக டஸ்ட் பண்ணி அந்த ப்ரஷ்னால டஸ்ட் பண்ணி மட்டும் எடுக்கிறேன். ரொம்ப பவுடர் யூஸ் பண்ணல. அப்புறம் ஐஷேடோ வந்து நான் பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு அவள் ட்ரெஸ்க்கு மேட்சாக வந்து அந்த ப்ளூ ஷேடு வந்து அந்த லைனர் போடுற இடத்துல லைட் ஷேடாக கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஐடெக்ஸில் டாஸ்லரில் வந்து லைனர் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் லைனர் வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டதுக்கப்புறம் திறக்க சொன்னேன், கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளேயும் லைனர் போட்டு விட்டு மேலேயும் லைனர் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஐப்ரோஸ் வந்து பாப்பா கொஞ்சம் திக்காக இருக்கனால ஐப்ரோஸ் மட்டும் லைட் ஷேடாக அப்படியே ஷேடாக அடித்த மாதிரி விட்டுட்டேன். அப்புறம் ஐடெக்ஸ்லேயே வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு ரொம்ப மஸ்காரா போட்டால் பிடிக்காது, அதனால் லைட்டாக போட்டு விட்டேன். அப்புறம் ரெட் வித் ஒயிட்டில் வந்து
ஃபஸ்ட்டு ரவுண்டாக ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ரவுண்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு டாட்டாக ஒயிட்டை வச்சு விட்டேன். லிப்ஸ்டிக் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டோம். டார்க் பிங்க்கில் இது கொஞ்சம் மேட்சாக இருந்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி ஆரஞ்சு போட்டிருந்தா, இது டார்க் பிங்க்கு. ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு விட்டுருந்தேன். ஓவலால் ரெடி ஆயிட்டா ராதை வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னும் காது குத்தாதனால தோடு போடாமல் இருக்கா. இன்னும் கொஞ்சம் நாளில் காது குத்தி விட்ருவோம். ராதை மேக்கப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாப்பாவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம்னா அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.